वेलकम टू माय चैनल निशास कुकरी இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு வரமிளகாய் நாலஞ்சு பத்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு புதினா இலை வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம் மிளகாய் வதங்கிடுச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் அரை பதம் அளவுக்கு வெந்து வந்துருச்சு நாம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சட்னிக்கு நல்லா வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்குனா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம் புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை 12 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கலவையை ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரேன் இந்த சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதுக்கான தாளிப்பை நம்ம கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு குத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் நான் இந்த பவுலில் இந்த தாளிப்பை ஊற்றிடுறேன் இப்போ சுவையான இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு ஒரு அட்டகாசமான காம்போவாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்